வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1015 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயம். நடப்பாண்டில் மட்டும் இதுவரை 190 ரூபாய் உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மோடி அரசு 8 ஆண்டுகளில் சிலிண்டர் விலையை 585 ரூபாய் உயர்த்தியிருப்பதாக காங்கிரஸ் கண்டனம். விலைவாசி உயர்வு வேலையின்மையால் மக்கள் துன்பப்படும் வேளையில் சிலிண்டர் விலையேற்றம் நியாயமா என ராகுல்காந்தி கேள்வி. திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 1 ஆண்டு நிறைவு. பெரியார், அண்ணா, கலைஞர் வழிகாட்டுதலில் திராவிட மாடல் இலக்கை அடைவேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. புலி போன்ற 1 ஆண்டில் கடல் போன்ற சாதனைகளை நிகழ்த்தியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஆட்சி பொறுப்பேற்று 1 ஆண்டு நிறைவையொட்டி 5 புதிய திட்டங்களையும் அறிவித்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை நேர சிற்றுண்டி வழங்கப்படும். டெல்லி மாதிரி பள்ளிகள் போன்று தமிழ்நாட்டில் தகைசால் பள்ளிகள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் விரிவாக்கம். 708 புதிய நகர்ப்புற மருத்துவ நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்தம் மேலும் வலுப்பெற்றது. நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. நாகை, கடலூர், தூத்துக்குடி, பாம்பன் துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். அந்தமான் அருகே காற்றழுத்தம் வலுப்பெற்றதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அரசு பணியிட போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்படும். மெட்ரோ ரயில் வழித்தடத்தை ஆவடி வரை நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று நிதியமைச்சர் அறிவிப்பு. திருவற்றியூரில் கரையோரம் நிறுத்தப்பட்ட படகுகளில் தீ. வந்துட்டு அவனா கொளுத்தி விட்டு போயிட்டான். அவன் என்ன பண்ணிட்டு போனான்னு தெரியல. ஆனா வந்துட்டு ஃபயர் இன்ஜின் வந்தாங்க. தீ மளமளவென பரவியதால் 500,000 ரூபாய் மதிப்பிலான ஃபைபர் படகுகள் எரிந்து சேதம். ஆவடி அருகே ஆயுதப்படை காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் விசாரணை. சென்னையில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். நாள் ஒன்றிற்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி அறிவிப்பு. சேலத்தில் பட்டப்பகலில் திடீரென வீடு ஒன்றுக்குள் புகுந்த வாலிபர் தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். கோவையில் தனியார் விடுதியில் தங்கியிருந்து 500,000 திருடிய கொள்ளையர்கள். ஒசூரில் கைது செய்யப்பட்ட கர்நாடக கொள்ளை கும்பலிடமிருந்து 14,00,000 ரூபாய் பறிமுதல். கோத்தகிரியில் 11வது காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கியது கோடை விழா. காய்கறிகளின் மூலம் செய்யப்பட்ட ஒட்டகச்சிவிங்கி உட்பட உருவங்கள் வடிவமைப்பு. சென்னை மாநகர பேருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு. இதே வழித்தடத்தில் கல்லூரி காலத்தில் பயணித்ததாக நெகிழ்ச்சி. நாமக்கல்லை அடுத்த புதுப்பட்டியில் வெளியே உறங்கும் பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பு. இரவு நேரங்களில் வீட்டிற்கு வெளியே உறங்க வேண்டாம் என காவல்துறை ஒலிபெருக்கி வைத்து அறிவுரை. பாம்பன்
பாலத்தில் கார் மீது பைக் மோதிய விபத்து. சாலையில் விழுந்தவர் உயிரிழப்பு. கடலில் விழுந்தவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். புதுச்சேரியில் சாராய கடையில் ஏற்பட்ட திடீர் நட்பால் இருசக்கர வாகனத்தில் இழந்து இளைஞர் பீர் வாங்கி கொடுத்துவிட்டு பைக்கை களவாடிய மர்மநபரை தேடுகிறது போலீஸ். ஜூன் 9 நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் நடைபெறவுள்ளதாக தகவல். திருப்பதியில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை அருகே 10 ரூபாய் நோட்டுகளை சிதறவிட்டு 1 லட்சம் ரூபாய் கொள்ளை. நூதன முறையில் பணத்தை திருடிச் சென்ற இருவரை தேடுகிறது போலீஸ். சென்னை மாநகராட்சியில் நிர்வாக வசதிக்காக மண்டலங்களின் எண்ணிக்கையை 23 உயர்த்த திட்டம். வரைவு அறிக்கை தயார் செய்யும் பணியில் மாநகராட்சி ஈடுபட்டு வருவதாக தகவல். கொலீஜியம் பரிந்துரையை ஏற்று உச்சநீதிமன்றத்திற்கு மேலும் 2 புதிய நீதிபதிகள் நியமனம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 32 34 உயர்வு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சந்திப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தல் நெருங்கும் நிலையில் தோழமை கட்சிகளை அரவணைக்கும் பாஜக. ஜார்க்கண்டில் டாடா இரும்பு தொழிற்சாலையில் பேட்டரி வெடித்து பயங்கர தீ விபத்து. ஆலை முழுவதும் பரவிய தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராட்டம். ஆண்டின் தொடக்கம் 5வது அதிக வெப்பம் நிறைந்த ஆண்டாக பதிவு. காலநிலை மாற்றத்தால் பூமி கணிக்க முடியாத அளவுக்கு வெப்பம் அடைந்து வருவதாக நாசா எச்சரிக்கை. விக்னேஷ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட போலீசார் உள்ளிட்ட 6 மே 20 வரை காவல். சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.